மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். சார், அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீக்குவதாக நேற்று இரவு உத்தரவு பிறப்பித்த ஆளுநர் தற்போது அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உங்களுடைய கருத்து சார்? ஆளுநரின் தடுமாற்றத்தை தான் இது காட்டுகிறது. நமது அரசியல் சாசனப்படி குடியரசுத் தலைவரின் இசைவின் பெயரில் தான் மத்திய மந்திரிகள் பதவி வகிக்கிறார்கள். அதே போல ஆளுநரின் இசைவின் பெயரில் தான் மாநில அமைச்சர்கள் பதவி வகிக்கிறார்கள். ஆனால் இந்த இசைவு என்பது எதிலிருந்து பெறப்பட வேண்டும், எந்த அதிகாரத்திலிருந்து பெறப்பட வேண்டும் என்பதுதான் இதிலே கேள்வி. அப்படி என்றால் துறையில்லாத அமைச்சர்களாக இதுவரைக்கும் யாரேனும் இருந்திருக்கிறார்களா என்றால் ஏராளமான உதாரணங்கள். ராஜாஜியே வந்து துறையில்லாத அமைச்சராக இருந்தவர் தான். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் துறையில்லாத அமைச்சராக இருந்திருக்கிறார். இங்கு தமிழ்நாட்டில் 2015 OPS காலத்திலே வந்து துறையில்லாத அமைச்சராக செந்தூர் பாண்டி இருந்திருக்கிறார். துறையில்லாத அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் துறையில்லாத அமைச்சர் இருக்க வேண்டுமா, அது வேறொரு கேள்வி. காரணம், அது வந்து பொதுமக்களின் வரிப்படம். ஒரு அமைச்சருக்கு நாம் செலவிடுவது பொதுமக்களின் வரிப்படம். அந்த கேள்விக்குள் அவன் ஆளுநர் போகவே இல்லை, மாறாக தனது இசைவின்மையை மட்டும் தெரிவித்திருக்கிறார். அப்படி இசைவின்மையை தெரிவித்து ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதற்கு அவருக்கு சட்ட சம்மதம் இல்லை. பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கிலே கூட அது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வழக்கு, அதாவது கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு 1979, அந்த வழக்கில் மட்டும் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு டிஸ்மிஸ் செய்கிற அதிகாரம் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இன்னமும் சரியான முறையில் அந்த கேஸ்லா செட்டில் ஆகாத ஒரு கேஸ்லாவாக இருக்கிறது. அதாவது ஆளுநர் வந்து எப்போதும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதற்கு பிறகு துறை ஒதுக்கீடு என்பது முதல்வர் கூறுவது. எனவே அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அதாவது நியமனம் செய்கிற அதிகாரம் படைத்தவர். எனவே அவருக்கு வந்து பதவி நீக்கம் செய்கிற அதிகாரமும் உண்டு. அரசியல் சாசனத்தில் அப்படி கூறப்படவில்லை. இப்படியான ஒரு சட்ட தெளிவுரை அந்த வழக்கிலே வந்தது. ஆனால் அதையெல்லாம் அவர் எதையுமே மேற்கோள் காட்டவில்லை. அதுபோக உள்துறை அதிலே அதிருப்தி தெரிவித்திருக்கும் போது உள்துறையின் சம்மதம் இல்லாமல் ஆளுநர் செயல்பட்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. ஆக இதுவரைக்கும் அவர் எடுத்த எல்லா நடவடிக்கைகளுமே மத்திய உள்துறையின் சம்மதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக அவர் எடுத்த எல்லா நடவடிக்கைகளும் தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகள் என்றுதான் நாம் கொள்ள முடியும். பப்ளிக் மணி வேஸ்ட், பொதுமக்களின் வரிப்பணம் வீண், அப்படி சொல்லி இருந்தால் அது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும், அதாவது பொதுமக்களுக்காக கூறுவதாக இருந்திருக்கும். அவர் அப்படியும் கூறவில்லை. தனது மேலாண்மையை காட்டுவதற்காக வெறுமனே இவ்வாறு கூறி அடுத்த சில மணி நேரங்களிலேயே அது திரும்ப பெற்று கிட்டத்தட்ட மூக்குடை பெற்றிருக்கிறார் ஆளுநர் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படியானால் அவருடைய எதிர்பார்ப்பு என்பது என்னவாகத்தான் இருக்கிறது சார்? அவருடைய எதிர்பார்ப்பு தான் உயர்ந்தவன் என்று காட்டிக் கொள்வதாகத்தான் எப்போதுமே இருக்கிறது. அதுதான் இதில் இருக்கிற உண்மையான சிக்கல். இந்த மாநிலத்தின் முகம் அவர், அதாவது இந்த மாநிலத்தின் நல்லெண்ண தூதுவராக செயல்பட வேண்டியவர் அவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்வர். ஆளுநர் என்பவர் செலக்டர், CM என்பவர் எலக்டர். ரெண்டு கடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உண்மையிலேயே மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இடையே பாலமாக இருந்து செயல்பட வேண்டியவர்கள் எல்லா மாநில ஆளுநர்களும். ஆனால் அவ்வாறு அவர்கள் செயல்படுவது இல்லை என்பதுதான் சுதந்திர இந்தியாவின் துரதிருஷ்டங்களிலே ஒன்று. இது போல தொடர்ந்து ஆளுநர் குழப்பமான ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பின்பு பின்வாங்குவதும் மீண்டும் உத்தரவு பிறப்பிடும், இது போல ஒரு தொடர் செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு இதனை எப்படி எதிர்கொள்ளணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் ஏற்கனவே இது பற்றி கூறியிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த ஆளுநர் வந்ததிலே இருந்து நிர்வாக நடவடிக்கைகளில் தலையிடுவதன் மூலமாக நிர்வாக எந்திரத்திலே வந்து தடங்களை ஏற்படுத்துகிறார். அதுவும் வந்து பொதுமக்கள் நலனுக்கு ஏற்றதல்ல. செந்தில் பாலாஜி துறையில்லாத அமைச்சராக நீடிப்பது பொதுமக்கள் நலனுக்கு ஏற்றதல்ல என்று நாம் கொள்வோமே. ஆனால் ஆளுநர் அவர்கள் எந்த துறையுமே இல்லாமல் எல்லா அதிகாரங்களையும் செயல்படுத்துவதாக அவர் முயற்சிப்பதும் அதுவும் பொதுமக்களுக்கு இடையூறு தான். நாம் அனைவருமே பொதுமக்கள் நலனுக்காக பாடுபட வேண்டியவர்கள். ஆளுநராக இருந்தாலும் நமது வரிப்படம், நமது சம்பளம். முதல்வர் மற்ற அமைச்சர்களாக இருந்தாலும் நமது வரிப்படம், நமது சம்பளம். எனவே அனைவருமாக சேர்ந்து யாருக்காக பாடுபட வேண்டும்? தமிழ்நாட்டின் சாதாரண குடிமகனுக்காக பாடுபட வேண்டும். ஆளுநர் இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலமாக அந்த ராஜ்பவனிலே ஒரு பெரிய அதிருப்தி அதிகாரிகளின் அணி உருவாகிறது. இன்னும் சொல்ல போனால் அதிருப்தி அதிகாரிகளின் அடைக்கல பூமியாக ராஜ்பவன் மாறிவிட்டது. அது வந்து நிர்வாக நலனுக்கு உகந்ததே அல்ல. கண்டிப்பாக இந்த ஆளுநர் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நான் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.